சவுண்ட் கொடுத்தா நாங்க பயந்துருவோமா என்ன? எதுக்கும் நாங்க பயப்பட மாட்டோம். இப்போவும் எனக்கு பயமா இல்ல. இப்படி சிறுபுலத்தனமா இருந்தா இன்ட்ரெஸ்டா இருக்காது. ஒரு பயங்கரமான கொடூரமான ஹாண்டட் ஹவுஸ் இருந்தா இப்படி இருக்கும், அதுவும் உண்மையா? ஆனா உண்மையிலேயே கோஸ்ட்ன்னு ஒரு விஷயம் கிடையாது. ஏதோ ஒண்ணு, நிறைய சாக்லேட் ஆட்டைய போடுறதுக்கு நாம வழியை கண்டுபிடிக்கணும். என்னது, போன வருஷம் நாம 8 பேக்ஸ் தூக்கிட்டு போனோம், 8 விதமான மாஸ்கையும் போட்டிருந்தோம், அதை வச்சு ஏகப்பட்ட வீட்டுல கலெக்ஷன் அள்ளனுமே. அது நல்ல வேட்டைதான், இருந்தாலும் நமக்கு இன்னும் நிறைய கிடைக்கணும், ரொம்ப நிறைய. ஏய் என்ன பாதி ஜாம தானே தடவி வச்சிருக்காங்க, லைட்டா அள்ளு கிளம்புது. பெரிய மைதானத்துக்கு பக்கத்துல இருக்கிற மேன்ஷன்ல நீ ஒரு ராத்திரிய கழிக்கணும். அதுதான் இருக்கிறதுலயே ரொம்ப பயங்கரமான திகில் வீடு. எங்க கிட்ட நிறைய சாக்லேட்டும் இருக்கு, ஆனா அது உங்களுக்கு வேணும்னா நீங்க இந்த பாக்ஸ்ல இருக்கிற காஸ்டியூம் முதல்ல போட்டுக்கணும். பார்த்தல ஸ்டோரியில ஒரு ட்விஸ்ட் வந்திருக்கு. டோன்ட் வரி பா, சாக்லேட்டுக்காக நாம எதை வேணாலும் செய்யலாம். மைதானத்துக்கு பக்கத்துல இருக்கிற மேன்ஷன்ல ஒரு ராத்திரி இவன் கழிச்சானோ இவனுக்கு ஏகப்பட்ட சாக்லேட்ஸ் கிடைக்குமா? போதும் ஜோக்கி, இது ட்ரிக் ஆர் ட்ரீட். யாரோ உங்களை நல்ல ட்விஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனா அது பார்க்க அப்படி தெரியல. நான் முடிவு பண்ணிட்டேன், ஏதோ ஒன்னு பண்ணு. இன்ஸ்டிடியூட்க்கு நாங்க காஸ்டியூம் பார்ட்டிக்காக போயிட்டு இருக்கோம். அதுவே ஏஜென்ட்ஸ் பிளாக் அண்ட் ஒயிட் விஷயத்துல நாங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணுவோம் நீ நினைக்கிறியா? நீங்க பார்க்க அற்புதமா தான் இருக்கீங்க. ஆமா, உங்களை இன்வைட் பண்ணலாம்னு வர நினைச்சிட்டு இருந்தோம், ஆனா இப்ப ஜான் இருக்கிற நிலைமையில வர முடியாது. எவ்வளவு சிரிக்கணுமோ சிரிச்சுக்கோங்க, ஆனா நீங்க திரும்பவும் வந்து என்கிட்ட சாக்லேட் பண்ணனு கேஞ்சிட்டீங்கல்ல, அப்ப நான் உங்களுக்கு கொடுக்கறதா இல்ல பாருங்க. வெறும் வாயிலேயே வடை சுடுறதை விட்டுட்டு நாம முதல்ல என்ன பண்ணுமோ அதை பண்ணலாம். அதுக்குள்ள ஏன் பறக்கற? சரி சீக்கிரம் உனக்கு ஒரு ட்ரெஸ் ரெடி பண்ணலாம். எனக்கு எதுக்கு? அந்த ஸ்கெலட்டன் நான் அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு சொல்லவே இல்லையே. என்கிட்ட வேற ஒரு ஐடியா இருக்கு. சூப்பர் பூச், சீக்கிரம் வா குட்டி பாப்பா பேலரினா. என்ன சொல்ல வந்தியோ தாராளமா சொல்லிட்டு போயிட்டு. உண்மையிலேயே நான் எதுவும் சொல்ல விரும்பல. அப்படியா? ஹே ஜிலியா, வீதியை கிளப்புற வாய்ஸோட இது என்ன புது காஸ்டியூம் வேற? எனக்கு ஜலதோஷம் பிடிச்சிருக்காத வாய்ஸ் அப்படியே இருக்க. எனக்கு வெளியே வந்து இதெல்லாம் கொண்டாடணும்னு ஆசையே கிடையாது, ஆனா எங்க அம்மா தான் பூமியில இருந்தா இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி அனுப்புனாங்க. சரி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? 10 கணக்குல சாக்லேட்டுக்காக ஒரு ராத்திரி பூரா ஹாண்டட் ஹவுஸ்ல இருக்க போறேன். சூப்பர், நானும் வரலாமா? தாராளமா, ஆனா நான் இதையும் கூட பங்கு போட்டுக்கிறதா இல்ல. பரவாயில்ல. தம்பி ஜானி, எனக்கு என்னமோ லைட்டா பீதி ஆகுது. சாப்பிடிக்கா மேட்டர், இப்பவே சாக்லேட்டோட ருசியே நாக்குல ஊறுது. ஓ, நான் அவசரமான வேலையா இருக்கும் போதுதான் வந்து தொந்தரவு பண்ணுவீங்க. இருங்க பாரு, நிறுத்துங்க. நிறுத்தாம காலிங் பெல் அமுக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? ரெஸ்ட் ரூம்ல இருந்து வந்தீங்களா? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். ஏதோ ஒண்ணு, 10 கிடக்குல சாக்லேட் அள்ளிட்டு போக வந்திருக்கேன். ஆனா ரூல்ஸ் உனக்கு தெரியும்ல, அந்த கேண்டி உனக்கு வேணும்னா இன்னைக்கு ராத்திரி முழுக்க நீ ஹாண்டட் ஹவுஸ்ல உயிர் பிழைக்கணும். உயிர் பிழைக்கிறதா? நேரத்தை கழிக்கணும்னு எல்லாம் சொன்னீங்க. அப்படியா? சரி விடுங்க, ஏதோ குழப்பத்துல சொல்லிருப்பேன். எது எப்படியோ உங்க எல்லோரையும் நான் வரவேற்கிற குழந்தைகளோ. நாம இப்போ எங்க இருக்கோம்? அதுங்களோட மூக்க பார்த்தாலே உனக்கு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
நாம அதை தாண்டி பறந்து போனா மட்டும்தான் தப்பிக்க முடியும். என்ன தூங்க விடலையே, தகரடப்பா மாட்டிக்கிட்டு வந்து என்ன தொடர்றாங்களே. நிக்காம ஓடி ஆகணும், நின்னாலும் பழுப்பு காட்டணும். ஹாலோவீன் ஃபெஸ்டிவல் நாளே நமக்கு நிறைய சாக்லேட் வேணும். நிறைய நிறைய சாக்லேட், நிறைய நிறைய கூட நிறைய சாக்லேட் எங்களுக்கு வேணும். கண்டிப்பா எல்லா சாக்லேட்ஸும் நமக்கு தான் கிடைக்க போகுது. உன் காஸ்டியூம்க்கு என்ன ஆச்சு சூப்பர் பூச்? டாகி மைண்ட் போகி ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? ஓடுங்க. கவலைப்படாதீங்க, நான் உதவி பண்றேன். பரவாயில்ல, நான் நினைச்சதை விட சாஃப்டா தான் லேண்ட் ஆயிருக்கேன். என்ன உருவம் அது? அச்சோ, அது ஒரு பெரிய புழு. இங்க இருந்து நாம எப்படி வெளியே போக போறோம்? வந்த வழியா போறது கஷ்டம், அதனால இதுக்கு நிச்சயமா ஓ என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஜானிக்கு இறகும் ஆயுதங்கிறத நிரூபிச்சிட்டான். சிக்கலக்கா பண்ணி அதுக்கு தும்மல் வர வச்சிட்டோம்னா நம்ம வெளியே போயிடலாம். கிடையாது. நடக்கும் வெளிச்சம் வெற்றியாளர்களை காட்டும். அவங்க கிரேடியோ சொல்லுவேன், வந்து பரிசு வாங்கிக்கோங்க. இவங்க தான் தேர்ட் பிளேஸ் வெற்றியாளர்கள், இரண்டாவது இட வெற்றியாளர்கள். இந்த போட்டியோட சாம்பியன் ஜோம்பி பலரினா பாய். உங்களுக்கான பரிசு இதோ இருக்கு, அதிநவீன கேண்டி மேக்கர் மிஷின். இத வச்சு நாம 2 டன் சாக்லேட் செய்யலாம். அதோட அடுத்த கிறிஸ்மஸ் வரைக்கும் இத வச்சே ஓட்டிக்கலாம். யார் கேட்டா, ஈஸ்டர் வரைக்கும் கூட ஓட்டலாம்.